வெல்கம் டு லைஃப் ஆஃப் நான் சேனல். இன்னைக்கு நான் தாய்லாண்டில் இருக்க புக்கெட் அப்படிங்கிற சிட்டியில் என்னென்ன பெஸ்ட் பிளேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. இப்போ சேனலில் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற ரெஃபர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேரும். புக்கெட்டில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொதல் இடத்துல இருக்கிறது ஓல்டு புக்கெட் டவுன் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ் எல்லாமே போர்ச்சுகல்ஸ் பில்டிங்காக தாங்க இங்கே இருக்கும். இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ் எல்லாமே 18th செஞ்சுரியில் கட்டினதுங்க. இப்போ இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ் எல்லாமே ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸு, ஹோட்டல்ஸ், மியூசியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இங்கே வர டூரிஸ்ட் ஃபாரினர்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பார்த்துட்டு தான் போவாங்க, மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற பில்டிங்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகாக அடிச்சு நல்லா நீட்டாக வச்சிருப்பாங்க. பாண்டிச்சேரிக்கு எப்படி ஒரு பிரெஞ்சு காலனி இருக்கோ அதே மாதிரி புக்கெட்ல வந்து ஒரு ஓல்டு புக்கெட் ஒன்று இருக்குங்க. கண்டிப்பா அந்த இடத்த மிஸ் பண்ணாம போய் பாருங்க. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது பட்டாங்க. புக்கெட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் பட்டாங்க தாங்க சொல்லுவேன். இங்கே நிறைய பெஸ்ட் ப்ரைஸில் லக்ஸரி ஹோட்டல்ஸ் இருக்குங்க. பைக் நீங்கள் ரெண்டில் எடுத்துக்கலாம், காரு ரெண்டில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நைட் மார்க்கெட்ஸ் நிறைய இங்கே இருக்குது. டூர் பேக்கேஜில் நிறைய ஸ்டால்ஸ்லாம் இங்கே கூட போடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா இருக்கும். உங்களுக்கு மால்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் லோ காஸ்ட்டில் தாய் மசேஜ் இங்கே பண்ணிக்கலாம். அப்புறமா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பீச், டெய்லி ஈவினிங் வந்து இங்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க பீச்சில். அந்தளவுக்கு இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். புக்கெட்டில் மூணாவது பெஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா நான் டைகர் கிங்டம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது எல்லாருமே போக வேண்டிய இடம் தான். இங்கே மூணு கேட்டகரியில் புலியும் சிறுத்தையும் வந்து வச்சுருக்காங்க. அதாவது ஸ்மால், மீடியம், கெயின்ட் அப்படின்ட்டு மூணு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புலியும் சிறுத்தையும் வந்து வச்சுருக்காங்க. இங்கே இருக்க புலியும் சிறுத்தை கூட வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாங்க, அதை நம்ம தொட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வீடியோ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சில பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பேக்கேஜ் வந்து பே பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து புலிக்கெல்லாம் சாப்பாடும் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு தனி பேக்கேஜ் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி பே பண்ணிவிட்டு நீங்கள் போய் அதுக்கு சாப்பாடும் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பிளேஸ். இங்கே வந்து நம்ம ஒரு 2-3 hours வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்தையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துருங்க. அந்தளவுக்கு இது பெஸ்ட் பிளேஸ் தாங்க புக்கெட்டில். புக்கெட்டில் பெஸ்ட் பிளேஸில் நம்ம 4 இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நான் கண்டிப்பாக சொல்கிறது டால்ஃபின் பே தாங்க. இங்கே டால்ஃபின் பேயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டால்ஃபின்ஸ் வச்சு ஒரு ஷோ வந்து காட்டுறாங்க. இந்த டால்ஃபின் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டால்ஃபின்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே நீர்நாயும் வச்சு ஒரு ஷோ வந்து காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு நீர்நாயை வச்சு அந்த ஷோ காட்டுவாங்க. அது மனிதர்கள் மேலாம் ஏறவும் விடுவாங்க. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா. இந்த டால்ஃபின்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இங்கே ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு டால்ஃபின்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்னென்ன சொல்கிறதோ அது எல்லாமே பக்காவாக பண்ணும். அந்த அளவுக்கு வந்து செம்மையாக ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஷோ வந்து உண்மையிலே ஒருத்தங்க கொடுக்குற மணிக்கு டெஃபினட்டாக நீங்கள் போய் பார்க்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஷோ. இந்த ஷோ முடிஞ்ச உடனே நீங்கள் டால்ஃபின்ஸ் கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாங்க. அதாவது டால்ஃபின்ஸ் பக்கத்துலேயே தொட்ட மாதிரி உட்காந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்விம் பண்ணணுனாக்கா நீங்கள் டால்ஃபின்ஸ் கூட வந்து நீங்கள் ஸ்விம் பண்ணலாம். அதுக்கு வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு தனியாக போய் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறது புத்தா ஸ்டாட்யூ தாங்க சொல்லுவேன். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் தாய்லாண்டில், அதுவும் புக்கெட்டில். புக்கெட்டில் இருக்க புத்தா ஸ்டாட்யூ தாங்க இருக்கிறதுலே டாலஸ்ட்டு புத்தா சிலை. இதுக்கு முன்னாடி பேங்காக்ல இருக்க புத்தா ஸ்டாட்யூ தான் வந்து இருக்கிறதுலே பெரிய புத்தா சிலையே இருந்தது. இப்போ வந்து புக்கெட்டில் ரீசெண்டாக வந்து அதை விட பெரிய டாலஸ்ட்டு புத்தா ஸ்டாட்யூ வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடமும் நீங்கள் போய் கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ஒன் ஆஃப் த ஒர்த் பிளேஸ். இந்த புத்தா ஸ்டாட்யூ போடுற வழியிலே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எலிஃபென்ட் சஃபாரியும் பண்ணலாம். அதுவும் இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது. இதுக்கு போகிற வழியிலே தான் இருக்குது. எலிஃபென்ட் சஃபாரி பண்ணலாம். அப்புறம் டைகர் பார்க்கும் இங்கே பக்கத்துலேயே இருக்கும். இதுக்கு போகிற வழியிலே கண்டிப்பாக போய் பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒர்த்தான பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பிபி ஐஸ்லாண்ட் சொல்லுவாங்க. இந்த பிபி ஐஸ்லாண்டுக்கு வந்து நீங்கள் போட்டில் தாங்க ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து ஸ்பீட் போட் வந்து உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து ஃபுட் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹோட்டல்லேருந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே இந்த பேக்கேஜ்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ எண்ட் டு எண்டு அவங்களே எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருவாங்க. இங்கே வந்து ஒரு 4 ஐஸ்லாண்டு வந்து அவங்க சுற்றி காட்டுவாங்க. அந்த 4 ஐலாண்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். இந்த ஐலாண்டில் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை தனியாக வந்து மீனெல்லாம் இருக்கிற இடம்லாம் பார்த்து உங்களை வந்து ஸ்விம் பண்ண விடுவாங்க. ஸோ அதுவுமே செமையாக இருக்கும். நீங்கள் ஸ்விம்மிங் தெரிஞ்சிடணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க. அவங்களே ப்ராப்பரான எல்லாம் கிட்டும் கொடுத்துருவாங்க. அந்த கிட்லாம் கொடுத்தே உங்களுக்கு வந்து கடலுக்குள்ளே இறக்குவாங்க. ஒரு 20 feet தான் இருக்கும் அங்கே டெப்த்து. ஆனால் நீங்கள் இறங்கி குளிக்கலாம். அந்தளவுக்கு செம்மையான ஒர்த்தான. இதுக்கு தனியான ஒரு வீடியோ ஒன்று போடுறேங்க. அந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட்டு ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டுங்க. இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டுங்கிறது எப்படி வந்துச்சுனாக்கா, ஜேம்ஸ் பாண்ட் மூவி வந்து இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இங்கே ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் சொல்லி இங்கே பேர் வச்சுருந்தாங்க. இது உண்மையிலேயே சம பிளேஸுங்க, இது ஒரு அட்வென்ச்சர் ரைடுன்னே சொல்லி சொல்லலாம். ஏன்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபுல்லாக மலைக்கு நடுவில் ஒரு சின்ன போட்டில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. அது அப்படியே போகிறதே பார்த்தீங்கன்னா நம்ம குனிஞ்சி அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா குகையாக தான் இருக்கும் அங்கே. ஸோ அந்தளவுக்கு ஒரு அட்வென்ச்சர் ரைடு தான் இருக்கும், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். உண்மையிலே செம்ம ஒர்த்தான பிளேஸுங்க இது. இதுக்குமே நீங்கள் போட்டில் தான் ட்ராவல் பண்ணி போகணும், ஸ்பீட் போட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. ஃபுல் பேக்கேஜும் வந்து அவங்களே பார்த்துப்பாங்க, அதாவது அவங்க ஹோட்டல்லேருந்து அவங்க போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே ஸ்டே பண்ணுறது ப்ளஸ் ஃபுட்டு திரும்ப ரிட்டன் கொண்டு வந்து போட்டிலே கொண்டு வந்து அவங்க ரிட்டன் வந்து ஹோட்டல்லே விட்டுருவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபுல் பேக்கேஜும் அவங்களே எடுத்துப்பாங்க. சம ஒர்த் பிளேஸ், டெஃபினட்டாக போய் பாருங்க. இதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போடுவேன், அதில் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வந்து அந்தமந்தா தீம் பார்க் தாங்க. இந்த அந்தமந்தா தீம் பார்க் வந்து தாய்லாண்டோட ஒண்டர்லானே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து சம்மர் ரைட்ஸ்லாம் இங்கே வந்து இருக்குது. ஆனால் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைட்ஸ் மட்டும்தான். ஸோ ஃபேமிலி கப்புள்ஸ் அப்புறம் கிட்ஸோட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்னு சொல்லி சொல்லலாம். டெஃபினட்டாக நீங்கள் இந்த இடத்துக்கு போகலாம். எல்லா ரைட்ஸுமே அட்வென்ச்சர் ரைட்ஸாக தான் இருக்கும், பட் செம்ம என்ஜாயபுளாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி ரிக்குவயர்மெண்ட்ஸோட வந்து செம்மையாக அந்த தீம் பார்க் வந்து பண்ணியிருப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ். கண்டிப்பாக அந்தமண்டாக்கும் டெஃபரெண்ட்டான ஒரு வீடியோ ஒன்று போடுவாங்க. அந்த வீடியோவில் இந்த இடம் வந்து எங்கே இருக்குது, நம்ம எப்படி ட்ராவல் பண்ணி போகணும், அது காஸ்ட் என்ன, அப்புறமா இங்கே ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா, என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரைட்ஸ் பற்றியும் கம்ப்ளீட்டாக நான் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸு, கண்டிப்பாக மிஸ் பண்ண போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஐஸ்கிரீம் கேவுங்க. இந்த ஐஸ்கிரீம் கேவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் கூட்டு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஐலாண்டை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸுங்க, செம்ம அட்வென்ச்சரான லொக்கேஷனு. இது ஃபுல்லாகவே கேவ் தான், நீங்கள் கேவுக்குள்ளே வந்து நீங்கள் ஃபுல்லாக நடந்து போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ செம்மையாக இருக்கும், டெஃபினட்டான ஒர்த்தான பிளேஸு. இதையும் டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. இந்த ஐஸ்கிரீம் கேவுக்கும் கண்டிப்பாக நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுவாங்க. அப்படி இந்த ஐஸ்கிரீம் கேவில் என்ன இருக்குது, என்ன ஸ்பெஷலு, இந்த ஐஸ்கிரீம் கேவ் எப்படி போகணும் அப்படிங்கிறத நான் டெஃபினட்டாக அதை சொல்கிறேன். இது இல்லாமல் இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் நான் போய் பார்த்தேங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் இல்லாமல் நான் தனியாக போய் பார்த்த இடங்க. எப்படி நான் லோகாஸ்ட்டில் ஃப்ளைட் டிக்கெட்டும் ஹோட்டல்ஸ் புக் பண்ணேன் அப்படின்னு தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறமா நான் எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன், நான் எந்தெந்த கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போனேன் அப்படிங்கிறத எல்லா வீடியோஸ் நான் உங்களுக்கு வந்து. நீங்கள் தாய்லாண்ட் ரீச் ஆனோன்னா எப்படி லோக்கல் டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது, அங்கே என்னென்ன லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்குது, நீங்கள் அங்கே என்ன சிம் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன நெட்ஒர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து. நான் இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே என் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னாக்கா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் இந்த வீடியோ எப்படி பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.